வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். ஸோ மெயின்ஸ்க்கு நீங்கள் என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம crackwithjack.com ஃப்ளாட் 50% ஆஃபர் போய்கிட்டு இருக்கியா, சரிங்களா? வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம், உங்களோட பிலிம்ஸ் ஹால் டிக்கெட்டை வந்து ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. நீங்கள் எல்லாருமே பிலிம்ஸ் எக்ஸாம் போயிருப்பீங்க. நான் இப்போ மூணு மெயின்ஸ்க்குமே தான் சொல்கிறேன், ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸு, ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸு, எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸு, மூணுக்குமே நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் பிலிம்ஸ்க்கு போனப்போ உங்களோட பிலிம்ஸ் ஹால் டிக்கெட்டில் ஒரு ஸ்டாம்ப் பண்ணி உங்கள்கிட்டே திரும்ப கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஹால் டிக்கெட்டை எடுத்துக்கங்க. ரெண்டாவது, மெயின்ஸோட ஹால் டிக்கெட், கால் லெட்டர்னு சொல்லுவீங்க, ஹால் டிக்கெட்னு சொல்லுவீங்க. ஸோ மெயின்ஸோட ஹால் டிக்கெட்டை எடுத்துக்கங்க. மூணாவது, ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. ஒன்றுக்கு ரெண்டாக எடுத்துக்கோங்க, சரிங்களா? சும்மா சேஃப்டிக்கு ஒன்றுக்கு ரெண்டாக வச்சுக்கோங்க. அதை மாதிரி அந்த ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாம்ப் பேடு, இந்த கைநாட்டு ஒப்பம் பார்த்தீங்களா, கைநாட்டு ஒப்பம்ல அந்த இங்க் பேடு மாதிரி இருக்கும்ல, அந்த பேடு ஒன்று வாங்கிக்கோங்க. சார் கொண்டு போகணுமா? சார் கம்பல்சரின்னு சொல்லல, சார் இப்படி சார் அப்படி சார், தயவு செய்து ஒரு 30-40 ரூபாய்க்கு அந்த ஸ்டாம்ப் பேடை வாங்கி உள்ளே வச்சுக்கோங்க. இதுக்கு நிறைய பேர் டவுட் கேட்பாங்க, சார் அதில் கம்பல்சரின்னு சொல்லு, சார் கம்பல்சரின்னு சொல்லு, சார் வேணாம்ப்பா, நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம சேஃப்டி மெஷர் தான் பார்க்கணும், புரிஞ்சா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கொண்டு வர சொல்லியிருக்காங்க. நீங்கள் சேஃப்டிக்கு மூணு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிலிம்ஸில் நம்மளை வந்து எழுத விடாமல் செக் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து பயமாக இருக்காது, அதாவது ஃபீலாக இருக்காது, கரெக்டாக? ஆனால் மெயின்ஸில் போயிட்டு இது சரியில்லை அது சரியில்லை லேட்டாக வந்துட்டிங்க அப்படின்னு வெளியே அனுப்புனாங்கன்னா மனசு எப்படி குத்தும், கஷ்டப்பட்டு பிலிம்ஸ் பாஸ் ஆகிருப்போம், மெயின்ஸ் வந்து உள்ள அலோவ் பண்ணாமல் போயிடக்கூடாது. அதனால் தயவு செய்து நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் பக்காவாக கொண்டு போயிருங்க. ஏன்னா இவ்வளோ சொல்லியும் சில பேர் மெயின்ஸில் ஏதாவது கொண்டு போகாமல் போய் நிற்பாங்க, அதெல்லாம் பார்க்கும் போது மனசில் அப்படியே ரத்தம் வரும். எப்பட்றா நீங்கள் கஷ்டப்பட்டு பிலிம்ஸ் பாஸ் ஆகிட்டு மெயின்ஸை எழுத விடாமல் நீங்கள் பாட்டு கிளம்புறாங்கடா வீட்டுக்குன்னு தோணும். தயவு செய்து பிலிம்ஸ் அந்த கால் லெட்டரையும் எடுத்துக்கோங்க, மெயின்ஸ் கால் லெட்டரையும் எடுத்துக்கோங்க, ஒரு மூணு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க, அதோட ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, அது மாதிரி ஸ்டாம்ப் பேடு எடுத்துக்கோங்க, பென்னு நீங்கள் வச்சு கொண்டு போவீங்க, கண்டிப்பாக ரஃப்ஷீட் அவங்க கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ இது எல்லாமே முக்கியம், தயவுசெய்து எல்லாத்தையும் பக்காவாக வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எக்ஸாம் ரிப்போர்ட்டிங் டைம் ஒரு 8 மணின்னு இருக்குன்னா ஒரு 7:30க்கெல்லாம் சென்டருக்கு போயிருங்க. உங்கள் ஹால் டிக்கெட்டில் என்ன டைம் இருக்கோ அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே நீங்கள் சென்டருக்கு போனீங்கன்னா சேஃபு. ஏன்னா வந்து சில பேர் கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பாங்க, என்னன்னா 8 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம்னா ஒரு 7:55 பண்ணி போகணும் போவீங்க, வழியில் பார்த்தீங்கன்னா குழியை வெட்டி போட்டிருப்பாங்க, டேக் டைவர்ஷன் அனுப்பி விட்டாங்கன்னா அப்புறம் வந்து நம்மளை எழுது விட மாட்டாங்க. தயவு செய்து ஹால் டிக்கெட்டில் என்ன ரிப்போர்ட்டிங் டைம் இருக்கோ அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே போங்க. இப்போ கொரோனா காலத்தினால ஒரு சில பேருக்கு மெசேஜ் வரும், 8 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம்னு ஹால் டிக்கெட்டில் போட்டுரும், 8:30 வாங்க தம்பி, சில பேருக்கு 8:45 வாங்க தம்பின்னு போட்டுருவோம், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. 8 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைமா, 7:30 நீங்கள் அங்கே இருக்கணும், அந்த மாதிரி கணக்கு பண்ணி போய்க்கோங்க. அதை மாதிரி வேற ஊரில் வந்து சென்டர் இருக்குது, நீங்கள் வேற ஊரில் போய் எழுத போகிறீங்கன்னா தயவு செய்து முந்தின நாள் நைட்டே போய் அங்கே ஸ்டே பண்ணிட்டு ரொம்ப கூலாக ரிலாக்ஸாக காலையில் கிளம்பி மொல்லமாக போங்க. அதான் மொல்லமானா மெதுவாக அப்படி கிடையாது, சரிங்களா? பதறாமல் கதறாமல் சிதறாமல் போகலான்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ பழனியில் வந்து இருப்பாங்க, மதுரையில் சென்டர் போட்டிருப்பாங்க, காலையில் 3 மணி 4 மணிக்கெல்லாம் கிளம்பி அறக்க பறக்க வந்து அந்த ப்ரெஷர்லேயே நம்ம படித்ததெல்லாம் மறந்து போயிடும். அதனால வேற ஊரில் போய் எழுதுறீங்களா, முந்தின நாள் நைட்டே சொந்தக்காரங்க வீடு இருக்கோ, ஃப்ரெண்ட்ஸ் வீடு இருக்கோ, இல்லை ஹோட்டல்லையும் ரூம் புக் பண்ணி காலையில் ரிலாக்ஸாக போய் எக்ஸாம் எழுதுங்க. அதை மாதிரி எக்ஸாமில் அட்டெம்ப்ட் கொடுக்கறது அக்யூரஸியாக கொடுங்க, சரிங்களா? இவ்வளவு நாள் ஒரு மாதிரி மார்க் எடுத்துட்டு அங்கே போய் புது ஸ்ட்ராட்டஜியை போட்டு அப்படி இப்படின்னு எந்த உழப்பும் உழப்பிடாதீங்க. நீங்கள் இவ்வளோ நாள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ, எந்த மாதிரி ஆர்டரில் அட்டன் பண்ணீங்களோ அந்ததையே அங்கேயும் கொடுங்க, சரிங்களா? அந்த கொஸ்டின் பேப்பர் ஏற்ற மாதிரி கொடுங்க, அவ்வளோதான், சரிங்களா? ஏன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து கஷ்டமாகவும் இருக்கலாம் ஈஸியாகவும் இருக்கலாம், அந்த கொஸ்டின் பேப்பரில் உங்களால் என்ன எஃபர்ட்டை போட்டு அட்டன் பண்ண முடியுமோ அந்த அட்டெம்ப்டை கொடுங்க, சரிங்களா? ஸோ தயவு செய்து எல்லாத்தையும் பத்திரமா எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா மெயின்ஸ் போயிட்டு நம்ம அங்கே எழுத உள்ளேன்னு வெளியே அனுப்பிட்டாங்கன்னா அதை விட வழி பெரிய ஃபெயிலானா கூட நமக்கு வராது, அதை விட பெரிய வழி. அதனால் தயவு செய்து எல்லாத்தையும் பக்காவாக வச்சுக்கோங்க. திரும்பையும் சொல்கிறேன், சார் என்ன சார் லூஸ் மாதிரி சொன்னதே திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா இவ்வளோ சொல்லியுமே மிஸ் பண்ணிட்டு போகிறாங்க மெயின்ஸ்க்கு. அதனால தான் ஃபிலிம்ஸ் கால் லெட்ரு, மெயின்ஸ் கால் லெட்ரு, 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபு, ஒரிஜினல் ஐடியோட ஜெராக்ஸு,
பேனா எடுத்துக்கங்க, மாஸ்க் கம்பல்சரி, அந்த கை நாட்டு வைக்கிற அந்த ஸ்டாம்ப் பேடு, இது எல்லாமே வச்சுக்கோங்க. அவ்வளோதான் சொல்லணும்னு விரும்புகிறேன், சொல்லிட்டு எல்லாமே. ஸோ பக்காவாக வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ஒரு ஆல் த பெஸ்ட்டு. நாளை கழிச்சு ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் போகிற எல்லாருமே இன்னையோட படிக்கிறத நிப்பாட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா திடீர்னு நாளைக்கு போய் எதுலையாவது குவிஸ் அட்டன் பண்ணுறீங்க, இல்லை நாளைக்கு ஏதாவது படிக்கிறீங்க, இல்லை நாளைக்கு ஏதாவது மார்க் எடுக்கிறீங்கன்னா உங்களால் அதை சாட்டிஸ்ஃபையாக பண்ண முடியலன்னா அந்த ஒரு தோல்வி தயக்கம் தாக்கம் எல்லாமே அடுத்த நாள் வர இருக்கும். அடுத்த நாள் எக்ஸாம் நல்லா பண்ண முடியாது. ஒன்றுமே இல்லை, நாளைக்கு போய் நீங்கள் ஏதாவது ஒரு மார்க் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கில் வெறும் 30 மார்க்னா வருதுன்னா அடுத்த நாள் நல்லா எக்ஸாம் எழுத முடியுமா சொல்லுங்கள். அதனால் இன்னையோட படிக்கிறத ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் போகிறவங்க முடிச்சிருங்க, சரிங்களா? இன்னையோட ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் போகிறவங்க படிக்கிறத முடிச்சிருங்க. இந்த பிலிம்ஸ் கால் லெட்டரை வந்து தொலைச்சிட்டேன் சார், நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஐபிபிஎஸ் கால் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுக்கு வந்து எஃப்ஐஆர் காப்பியை நீங்கள் ஸ்டேஷனில் சொல்லி வாங்கிட்டு வாங்க, அலோவ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவனக்குறைவு, உங்களோட கவனக்குறைவுக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் அப்படின்னு கடவுள் வந்து நம்மளை தண்டிச்சிருக்காரு அதுக்காண்டி தான் அப்படின்றத நீங்கள் நினச்சிக்கிட்டு எஃப்ஐஆர் வாங்கிட்டு போயிருங்க. சார் எஃப்ஐஆர் தரமாட்டாங்க சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அப்போ நம்ம தொலைச்சிருக்கக்கூடாது. இப்போ வேறு வழி இல்லை, நம்ம எஃப்ஐஆர் வாங்கி தான் ஆகணும். அப்படி வாங்க முடியலனாலும் சிஎஸ்ஆர் காப்பி ஏதாவது தருவாங்க, அதையாவது கொண்டு போங்க. அப்படியும் உங்களால் எதுவும் வாங்க முடியலன்னா சும்மா எக்ஸாம் சென்டருக்கு போங்க, ஏதாவது மேஜிக் நடக்க வாய்ப்பு இருக்குது. அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், அலோவ் பண்ணாங்கன்னா போங்க, இல்லாட்டி தொலைச்சதுக்கு ஆன்லைன் தண்டிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து அடுத்த எக்ஸாமோட ஹால் டிக்கெட்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ உங்களுந்து விடைபெறுங்க, உங்கள் ஜாக்சன் டின் டின் டின்.